கண்டனின் தாண்டவம் ஞான தாண்டவம் அண்ட சராசரம் அம்பலம் திருநீல கண்டனின் தாண்டவம் ஞான தாண்டவம் பண்டு மிஞ்ஞான தாண்டவம் அதை கண்டு விஞ்ஞான தாண்டவம் பண்டு மிஞ்ஞான தாண்டவம் அதை கண்டு விஞ்ஞான தாண்டவம் அண்ட சராசரம் அம்பலம் திருநீல கண்டனின் தாளம் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயமாம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாயில் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளா என்கின்ற எம் ஐயன் திருமூலநாதனது வாக்கிக்கு இணங்க உலக உயிர்களெல்லாம் உயும் பொருட்டு இறைவன் குடிகொள்ளுகின்ற கோவிலாகவே எமது உடல் அமைகின்றது அந்த அடிப்படையில் சைவ சமய நெறியினிலே ஒரு திருக்கோவிலானது ஓர் உடலினது அமைப்பினை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுகின்றது அந்த வகையில் இங்கே சுவிஸ் நாட்டின் தலைநகராம் பேர்மா நகரினிலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற ஞானாம்பிகை உடன் உரைகின்ற ஞானலிங்க பெருமானது திருக்கோவிலானது இன்று சிறப்பாக அதனது திருப்பணி கட்டுமானங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விளைநிலை உலகத்தமிழ் மக்களாகிய நீங்கள் அனைவரும் கண்டுகொண்டிருக்கின்ற இந்த திருக்கோவிலானது தமிழ் வழிபாட்டுக்காக கட்டப்படுகின்ற உலகத்தின் முதலாவது திருக்கோவில் என்கின்ற பெருமையினையும் கண்ணுதர் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுற ஆய்ந்த இப்பசுந்தமிழ் இணை மண்ணிடை பல இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் எண்ணிடப்பட கிடந்ததாய் எண்ணவும் தகுமோ என்கின்ற பரஞ்சோதி முனிவரது வாக்குக்கு இணங்க கண்ணுதர் கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் ஒரு மொழிக்கு சங்கம் கண்டு புலவர்களோடு கூடி அமர்ந்து ஒரு மொழியினை ஆய்வு செய்தான் என்று சொன்னால் அது தெய்வ தமிழாகிய எமது தாய்மொழியாகிய தமிழைத் தவிர வெறு எம்மொழிக்கும் அந்த சிறப்பு இயல்பினை நாங்கள் கூறிவிட முடியாது அந்த வகையில் சொற்றமிழால் பாடு என்று சுந்தரரை பணித்த பெருமான் நாவுக்கு அரசன் நீ என்று நாவுக்கரசனை புகழ்ந்த பெருமான் இப்படியாக தமிழ் கேட்கும் ஆர்வத்தினாலே இறைவனே பெரிய புராணத்துக்கு உலகலாம் என்று தாய் தமிழால் அடியெடுத்து கொடுத்திருக்கின்றான் எனவே எமது தாய்மொழியாகிய தமிழ்மொழி மந்திர வடிவானதும் எல்லா மந்திரங்களாலும் ஆற்ற முடியாத பல பேர் அற்புதங்களை ஆற்றக்கூடிய வலுவான மொழியாக எமது மொழி இருந்து வந்திருக்கின்றது புனலில் ஏடதிர் செல்லன செல்லுமே புத்தனார்தலை தத்தன தத்துமே அனலில் ஏடிட பச்சென்றிருக்குமே கதவு மாமரை காட்டில் அடைக்குமே பனையில் ஆண்பனை பெண்பனையாக்குமே பழைய என்பு பொற்பையதாக்குமே சினவராவிடம் தீரெனத் தீருமே செய்ய சம்பந்தர் செந்தமிழ் பாடலே இறந்தவரை இழைப்பு நிறுத்துகின்ற அற்புதங்கூட செய்யக்கூடிய வகையில் எமது நாயன்மார்கள் பாடிய அருந்தமிழ் பாக்களும் அவர்களது அருமந்திரங்களாகிய தேவார திருவாசகம் தமிழர்களிடையே நிறைந்து காணப்படுகின்றது ஆயினும் இந்த காலச்சுழற்சியிலே தமிழர்கள் தமது தாய்மொழியினை விடுத்து வேற்றுமொழியினிலே இறைவனை வழிபாடு வேற்று வேற்றுமொழியினிலே சங்கீதம் போன்ற இன்னிசையினை கற்பதும் ஒரு வளமையாகிவிட்ட இந்த காலத்திலே மீண்டும் ஒரு முறை ஆயிரம் வருடங்கள் தாண்டி மீளெழுச்சியாக இது ஒரு புதிய ஏற்பாடல்ல பழைய நிலை இன்று மீண்டும் மீ மீளெழுச்சியாக கூடம் ஞானாம்பிகை உடனுரைகின்ற ஞானலிங்கேஸ்வர பெருமானது திருக்கோவிலின் ஊடாக இன்று செந்தமிழ் வழிபாடு முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அன்பர்கள் பல ஏழைகள் ஒன்று சேர்ந்து கட்டிக்கொண்டிருக்கின்ற தான் நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலக அரங்கினிலே சாதிய நடைமுறைகளையெல்லாம் தாண்டி தமிழ் சமூகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஏற்ற தாழ்வுகளையும் கலைந்து இடைச்சரிவுகளை அகற்றி அனைவரும் இறைவனின் திருமுன்னிலையில் சமம் என்கின்ற வாக்கானது வெறும் வாய்ப்பேச்சாக இல்லாமல் செயல் வடிவம் பெறுகின்ற இடமாக ஞாலிங்க பெருமானது திருக்கோவில் அமைகின்றது இன்று பல் இல்லத்தினிலே சிவிஸ் அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட சிவிஸ்வால் சைவத்தமிழ் மக்களை பிரதிமுகப்படுத்துகின்ற திருக்கோவிலாக இணைந்திருக்கின்ற எமது திருக்கோவில் அதனது கட்டுமான பணிகள் பதினைஞ்சு லட்சம் சிவசிராயங்களுக்கும் அதிகமான செலவினத்தோடு இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உண்மையில் சுவிஸ் அரசாங்கம் எங்களுக்கான அனுமதியினை வழங்கியிருப்பது என்பதின் பொருளானது அவர்கள் நிதி உதவி வழங்குகின்றார்கள் என்று பொருள்படாது சுவிஸ் நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு சமய அமைப்புக்கான மானியங்களை ஒதுக்கக்கூடாது என்கின்ற சட்டம் வலுவாக இயற்றப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே எமது திருக்கோயிலது கட்டுமானம் தமிழ் மக்கள் ஆகிய அனைவரது கரங்களிலேயே தங்கியிருக்கின்றது இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த திருவிருளாலே கூடி எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியானது இங்கே வாழப்போகின்ற இனி வரப்போகின்ற அடுத்த தமிழ் சந்ததிக்கான ஓர் அத்திவாரமாக அவளுக்கான ஒரு பலமான சொத்தாக இந்த சொத்தினை நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே அன்பர்களே சிவனேச செல்வர்களே உலகிலே எந்த மூலையில் நீங்கள் இருந்த தமிழை காதலிப்பவர்கள் இந்த திருக்கோவிலின் கட்டுமான பணியினை நிறைவு செய்ய எம்மோடு கரங்கோத்து ஒத்துழைக்குமாறு உள்ளன்போடு வேண்டிக்கொண்டு இப்பொழுது ஓர் மனிதனது உடல் இந்த நிலத்தினிலே பதிந்திருக்கின்ற பொழுது எப்படி அமைகின்றதோ அப்படி இந்த திருக்கோவில் ஆகம விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது நூற்றுக்கும் அதிகமான திருக்கோவில்களை கட்டி நிறைவு செய்த புருஷோத்தமன் என்கின்ற தலைமை சிப்ப ஆசானின் கைவண்ணத்தினிலே இந்த திருக்கோவில் இந்தியாவிலிருந்து பத்து சிப்ப கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு இன்று இந்த வரலாற்று நிகழ்வானது நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வரலாற்றினிலே நீங்களும் நாங்களும் இணைந்திருப்பது நாம் செய்த தவப்பயனாகவும் வெம்பெருமானது கட்டுமானத்தில் ஒரு திரும்பினை எடுத்து அசைப்பவனுக்கும் பெருமான் தப்பாத சிவலோக பதவி தருவான் என்கின்ற உண்மை வாக்கினாலே உங்கள் அனைவரையும் இதிலே இணைந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம் நீங்கள் இப்பொழுது கண்டுகொண்டிருப்பது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த திருக்கோவிலின் ராஜகோபுரமானது தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களும் ஸ்தூலலிங்கமாக பெருமானை தரிசித்து பாக்கியம்பெரும் பொருட்டு எம்பெருமானின் கருணையினாலே இந்த ஐரோப்பா திடல் என்கின்ற இந்த இடத்தினிலே இறையருள் கைகூடி அமைந்திருக்கின்றது தமிழ் மக்கள் அனைவரும் செய்த தவப்பயனாக கிட்டிய இந்த பொக்கிஷத்தினை பேணி பாதுகாக்க இளம் தமிழ் சமூகம் எம்மோடு இணைந்திருப்பது நாங்கள் அடைகின்ற ஒரு வெற்றியின் மகத்துவமாகும் இங்கே பல இளைஞர்களும் யுவதிகளும் கூட ஆள் இந்த திருக்கோவிலது கட்டுமான பணிகளை வந்து நேரடியாக கண்ணுற்று திருப்பணியிலே தம்மை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சென்ற வாரம் இடம்பெற்ற சிரமதான பணிகளில் கூட பல்கலைக்கழக மாணவர்கள் பொறியியல் மாணவர்கள் பட்டதாரிகள் ஏனைய வைத்தியத்துறையினிலே கல்வி கற்கின்ற மாணவிகளும் மாணவர்களும் கூட இங்கே இருக்கின்ற இந்த சிரமதான பணிகளிலே தம்மை நேரடியாக ஈடுபடுத்தி கொண்டது எதிர்காலத்தில் எமது அடுத்த சந்ததி இந்த இடத்தினை பொறுப்பெடுத்து கொள்ளும் என்கின்ற ஒரு முழுமையான நிறைவான நம்பிக்கையினை எமக்கு ஏற்படுத்தி திருக்கோவில்கள் பூசையினை செய்து அர்ச்சனைகளோடு மட்டும் நின்றுவிடாமல் மக்களது இன்ப துன்பங்களில் நேரடியாக பங்கெடுப்பவர்களாகவும் மக்களை ஆற்றுப்படுத்துகின்ற சேவைகளை விரிவுபடுத்துபவர்களாகவும் அந்த திருக்கோவில்கள் மாற்றம் அடைய வேண்டும் என்பது கூடத்தினுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் எனவே இங்கே நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த திருக்கோவில் வெறுமனே பூசையில் மட்டும் நின்றுவிடாமல் தாயகத்தில் அல்லல் படுகின்ற எமது மக்களின் துயர்களை துடைக்கின்ற ஒரு திருக்கோவிலாகவும் அன்பர்கள் நீங்கள் கண்டு கண்டு கண்டுகொண்டிருக்கின்ற இந்த கருவறையானது ஞானலிங்கப் பெருமானது கருவறையாகவும் பழமையாக கருவறைகள் சுற்றி அடைக்கப்பெற்று தூரத்தில் இருந்து பெருமானை அன்பர்கள் மிக நெருக்கடிகளோடு தரிசிப்பதையே நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த புதிய நடைமுறையாக பக்தர்கள் அனைவரும் இறைவனை அருகாமையில் சென்று வழிபடவும் அவனை நெருங்கி திருமஞ்சனம் முதல் கொண்டு அர்ச்சனைகளையும் தமது கரங்களாலே செய்யும் பொருட்டு எம்பெருமானின் கருவறையானது நாலா பக்கங்களும் திறக்கப்பெற்று அன்பர்கள் அவனை நெருங்கி வருவதற்கான ஏதுவாக இந்த கருவறைகள் சிறப்பான முறையினிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலவுலகத்திலே தமிழ் கூறும் நல்லுலகில் இப்பொழுதுதான் முதல் முறையாக கருவறைகள் திறக்க இறைவனை நெருங்கிய அன்பர்கள் வழிபடுகின்ற நடைமுறை இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த சுவிஸ் நாட்டில் மட்டுமில்லாமல் உலகமெல்லாம் தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் பறந்து வாழுகின்றார்களோ தாங்கள் வாழுகின்ற அந்த இடத்தினிலே அமைகின்ற திருக்கோவில்களில் தமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியினாலே வழிபாடு செய்கின்ற மக்களாகவும் இறைவனை நேரடியாக சென்று வழிபட வழிபாடு செய்பவர்களாகவும் மாற்றம் காண வெம்பெருமானின் திருவருள் கருணை இப்பொழுது கைகூடியிருக்கின்றது எனவே எமது நோக்கமாகிய இந்த உயர் நோக்கம் நிறைவடைய அன்பர்கள் அனைவரும் எம்மோடு ஒத்து நின்று இந்த திருப்பணிகளை நிறைவு செய்ய உங்களால் இயன்ற பங்களிப்பினர்களை வழங்குவதன் ஊடாக நாங்கள் விரைவுபட்டு இந்த திருப்பணிகளை நிறைவு செய்து கொண்டு தாயகத்திலும் மற்றும் தமிழ்நாடு இங்கிலாந்து போன்ற பல நாடுகளில் இந்த திட்டம் இப்பொழுது முன்ன முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த திருப்பணிகள் அனைத்தும் விரைவாக நிறைவடைய உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற அன்பர்கள் அனைவரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு வேண்டிக் கொள்வதோடு எம்பெருமானின் திருக்கோவில் முன்னே அமைய இருக்கின்ற கொடிமரமானது ஆகாயத்தினை நோக்கி பார்ப்பதாகவும் இங்கே இடம்பெறுகின்ற நாளாந்த பூசைகளும் ஏனைய திருவிழா எல்லாம் எமது தாய்மொழி ஆகிய மொழியானாலே வழிபாடு தொடர்ந்தும் இடம்பெறும் எம்பெருமானது திருக்கோவில் குடமுழுக்கு காணுகின்ற வேளை குடமுழுக்கு கிரிகைகள் அனைத்தும் தமிழ் மொழியினாலே ஆற்றப்படும் அந்த நிகழ்வில் பங்கு பெற்ற சத்தியவேல் முருகனார் போன்ற தமிழ் அறிஞர்களும் ஆகம உயர் ஞானிகளும் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தர இருக்கின்றார்கள் எமது ஈழத் திருமணி மணி நாட்டிலிருந்து அருச்செல்வன் சுவாமிகள் போன்ற பல சித்த புருஷர்கள் இங்கே வந்து குடமுழுக்கிலே பங்கு பெற்ற இருப்பது சுவிசால் சைவத்தமிழ் மக்கள் மட்டுமன்றி உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற அனைத்து மக்களும் பேறு பெற்றவர்களாக ஆகுவோம் எனவே அன்பர்கள் நீங்கள் சுவிஸ் நாட்டை விட்டு வேறு எந்த நாட்டில் பதிவர்களாக இருந்தாலும் வருகின்ற இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாசி மாதம் முதலாம் தேதி அதாவது பிப்ரவரி முதலாம் தேதி இடம்பெற இருக்கின்ற குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவினிலே உங்களது திருக்கோவிலாக எங்களது திருக்கோவிலாக வடிவம் கண்டு கொண்டிருக்கின்ற பெருமானது இந்த அழகிய திருக்கோவில் குடமுழுக்கு காண காணப்படுகின்ற வேளையினிலே அன்றைய தினம் இங்கே வந்து பங்கு பெற்றவர்கள் நீங்கள் அனைவரும் உங்களது கரங்களாலே குடமுழுக்கின் போது திருமஞ்சனங்களை செய்து கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் மக்களே இறைவனை நேரடியாக குடமுழுக்கு ஆட்டுகின்ற நிகழ்வு முதல் முறையாக இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது பழமையாக சைவத்தமிழ் சமூகத்தினிலே ஓர் திருக்கோவிலை வடிவமைப்பவர் குடமுழுக்கின் பின்னர் அந்த கருவறையினுள் நுழிய முடியாது என்கின்ற ஒரு நீதியற்ற நிலை இதுவரை நிகழ்ந்து வந்திருக்கின்றது அதையெல்லாம் மாற்றி இந்த கருவறையில் பெருமானுக்கான குடமுழுக்கு நடந்ததின் நடந்த பின்னர் அந்த திருக்கரவரையினுள்ளே நுழைகின்ற முதல் நபராக இந்த கோவிலினை கட்டி தந்து வந்திருக்கின்ற சிப்ப கலைஞர்களை நாங்கள் அவரது அவர்களது கரங்களிலே பெருமானுக்கான ஆராத்தி கொடுத்து கருவறை வரை அவர்களை அனுப்பி அதன் பின்னர் நாங்கள் குருமார்கள் அங்கே நுழைய இருக்கின்றார்கள் கூடம் ஞானாம்பியை உடனிருக்கின்ற ஞாலிங்கப் பெருமானது திருக்கோவிலே ஒன்பதுக்கும் அதிகமான செந்தமிழ் குருமார்கள் பூசை நிலை தம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எங்களது குருநாதன் வழங்கிய ஆணையின் தமது தனிமனித வாழ்விற்கான வாழ்வாதாரங்களை வேறு வழியினிலே தேடிக் கொண்டு திருக்கோவிலில் இடம்பெறுகின்ற பூசைகள் மக்களோடு இணைந்து செய்கின்ற அனைத்து சேவைகளுக்குமான நிதியாக அதாவது ஊதியமாக ஒரு சிவசிராங்களை மட்டுமே அடிப்படையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய குருமார்கள் இந்த திருக்கோவில் தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமது நோக்கமாக உள்ளே உண்டியல் இல்லாத கோவிலாகவும் அர்ச்சனைகள் நிர்ணயம் செய்யப்படாத ஒரு கோவிலாகவும் இந்த திருக்கோவில் மலர்ந்திருப்பது அடுத்து வரப்போகின்ற தமது சமூகத்தினை நல்ல ஒரு ஆத்மீக நெறியினிலே இட்டு செல்லக்கூடிய ஒரு வழிவகையினை எங்கள் பெருமான் கருணையோடு ஏற்படுத்தி இருக்கின்றான் இது மென்மேலும் வளர வேண்டும் இறைவனின் திருமுன்னிலையில் ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற அடிப்படையினிலே இப்பொழுது நான்கு பெண் அச்சகர்கள் அச்சகர்கள் பயிற்சியினை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாசி மாதம் முதலாம் இடம்பெறப்போகின்ற குடமுழுக்கு வைபவத்தினிலே நான்கு பெண் அச்சகர்கள் முதல் முறையாக பூசையில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள இருக்கின்றார்கள் எனவே இறைவனின் திருமன்னிலையில் ஏற்றமில்லை தாழ்வில்லை அவன் திருமுன்னிலையில் ஆணில்லை பெண்ணில்லை அவன் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவன் ஆனாலும் ஏன் அவனை நாங்கள் தமிழ் மொழியினாலே வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கேள்வி பலருக்கு மிளலாம் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருப்பது மூலப்பொருளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானது திருக்கோவில் கருவறையினை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இதன் வடிவமைப்பும் சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களது கட்டிடக்கலை நுணுக்கத்தோடு இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கருவறைகளது தூண்களும் வேறு வேறு வடிவங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கருவறையும் அன்பர்கள் நெருங்கி இறைவனைச் சென்று வழிபடக்கூடிய வகை நிலை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது தாண்டவம் ராஜ தாண்டவம் அம்பலம் பிள்ளையம்பலம் அம்பலம் திருநீல கண்டனின் தாண்டவம் ஞான தாண்டவம் கோவில்களை நாங்கள் கண்டிருப்போம் செல்வந்தர்களாலே வடிமை வடிவமைக்கப்பட்ட கோயில்களை நாங்கள் அவை கட்டி நிறைவடைந்ததன் பின்னர் கண்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் வாழுகின்ற காலத்திலே பல ஏழைகள் ஒன்று சேர்ந்து இறைவனுக்கான ஒரு திருக்கோயிலை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயமானது நாம் செய்த பூர்வ புண்ணிய பயனாக அமைந்து கொண்டிருக்கின்றது விநாயக பெருமானுக்கு அருகாமையில் பந்தளராஜனாக விளங்கக்கூடிய அரிகரபுத்திரனது புத்திரனது கருவறை இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது பாண்டிய மன்னனாக விளங்கக்கூடிய தமிழ் மன்னனாகிய பந்தள மன்னனது மகனாக அரியும் அரனும் இணைந்த ஒரு சக்தி வடிவமாக அவதரித்தவன் ஐயப்பன் இன்று கேரள நாடாக அது உரிமை கொண்டாடப்பட்ட போதிலும் ஐயப்பன் பிறந்த காலத்தினிலே தமிழ் மன்னனாக அங்கே அவன் அவதரித்திருக்கின்றான் எனவே இந்த வழிபாடானது அறுசமய நெறிகளுக்கு உள்பட்டு சிவபெருமானின் அங்கங்களாக ஏனைய ஐந்து சமய நெறிகளும் அமைகின்றன அந்த வகையினிலே சங்க இலக்கியங்கள் கூத்தாடி தாண்டவம் நடு நாதனின் தாண்டவம் சலங்கை சதிராடும் தாண்டவம் இது யுத்த தாண்டவம் அருகாமையில் சங்க இலக்கியங்களில் எல்லாம் போற்றப்படுகின்ற எமது சைவ சமய நெருக்கி உள்பட்ட ஐந்து பிரிவுகளில் ஒன்றாகிய காக்கும் கடவுளாகிய பரந்தாமன் பள்ளி கொள்ளுகின்ற கருவறை இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீதேவி பூதேவி அருகிருக்க பள்ளி நாராயணன் எழுந்தருளியிருக்கின்ற கருவறையினை நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் அதனை தில்லை அம்பலம் திருநீல நின் தாண்டவம் ஞான தாண்டவம் என் மனமே எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய முக்கன் முதல்வனாம் சிவபெருமான் இரண்யனை பதம் செய்ய வந்த நரசிம்ம பெருமான் தனது கோப ஆவேசம் அடங்காமல் உலகெல்லாம் அலைந்து வேளை அந்த நரசிம்மரை அடக்கி சாந்தப்படுத்துவதற்காக சரபம் என்கின்ற ஒரு திரு உருவத்தினை சிவபெருமான் எடுத்திருந்தார் பறவைகளின் இறக்கையும் சிங்க முகமும் கொண்டு எழுந்த இந்த மூர்த்தம் இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் தேவர்களாலும் முனிவர்களாலும் கூட இலகுவாக நெருங்க முடியாத ஒரு திருமூர்த்தமாகவும் மனப்பயத்தினையும் துன்பங்களையும் கனப்பொழுதுநிலே விரட்டக்கூடிய எம்பெருமான் சரபேஸ்வரர் தென்னிந்தியாவை தாண்டி இந்த உலகத்திலே முதல் முறையாக எழுந்தருளுகின்ற கருவறையாக இந்த கருவறை அமைகின்றது பெருமானது சக்தியாகிய அன்னை பிரித்தியங்கரா தேவி அருகிருக்க சரபேஸ்வர பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற திருக்கோவிலாகவும் இந்த திருக்கோவில் முதல் முறையாக அமைகின்றது அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் நீக்கும் பொருட்டு பெருமான் கொண்ட பெரும் கருணையினாலே சிவபெருமானின் திருமூர்த்தங்களிலே மிக உன்னத மூர்த்தமாகிய இந்த மூர்த்தத்தினை நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் அருகாமையில் படைத்தல் கடவுளாகிய நான்முகன் அன்னை கலைவாணியோடு சேர்ந்து அருள்பாலிக்கின்ற திருக்கோவிலாகவும் இதன் கருவறையின் உள்ளே தாமரை மலரில் அன்னை கலைவாணி எழுந்தருளுகின்ற கருவறை இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது குழந்தைகள் அன்னைக்கான ஒன்பது சிறப்பு இரவுகளில் இடம்பெறுகின்ற பூசை நிலை பந்து கலந்து ஆயுத பூசை முதல் அனைத்து பூஜைகளையும் ஏற்கின்ற இடமாக இது திகழ இருக்கின்றது தாமரை தடாகத்தின் நடுவினிலே அன்னை வாணியவள் எழுந்தருள் இருக்கின்ற காட்சி இங்கே அமைய இருக்கின்றது அனைத்து இறைமூர்த்தங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற இடமாக ஞானலிங்க பெருமான் நடுநாயகமாக இருந்து அருள்பாலிக்கின்ற இடமாக இந்த உலகம் செய்த தவப்பயனாலே இதுவரை சிறப்பு பூஜைகள் ஏற்று அமைந்திருக்கின்ற ஞானலிங்க பெருமான் பதினான்காயிரம் வருடங்களுக்கு முன்னர் ராவணேஸ்வர பெருமானாலே பூஜிக்கப்பட்ட இறைவனாகவும் சித்தர்கள் பலர் அந்த லிங்கநாத பெருமானை தமகத்தை வைத்திருந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஈழத்திருமணி நாட்டுக்கு நாங்கள் சென்ற யாத்திரையின் போது பல சித்தர்களது ஆசியோடு சுத்த படிக லிங்கமாக விளங்கக்கூடிய பெருமான் புலம்பெயர் மக்கள் செய்த தவப்பயனாக புராண வரலாறுகள் நிறைந்த பெருமான் இம்மோடு கூடி இங்கே வந்து இந்த இடத்தினிலே அமர்ந்திருக்கின்றான் அவன் இருக்கின்ற இந்த இடத்தினை வினைப்பயனாலே நல்வினை பயனாலே ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான அன்பர்கள் வந்து பெருமானை தரிசனம் செய்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவிலே குறிப்பாக பன்னிரண்டு இடங்களில் மட்டும்தான் சுத்த ஸ்படிக லிங்கங்களுக்கான திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவினை தாண்டி ஐரோப்பா நாட்டினிலே முதல் முறையாக சுத்த ஸ்படிகமாக பெருமான் வெண்மேனியனாக செம்பொன் அம்பலவனாக எழுந்தருளுகின்ற திருக்கோவிலின் பரிவார தெய்வங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற கருவறைகளை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் முதலனாகிய பெருமானது புதவனாகவும் எம்பெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட ஆறுமுக கடவுளாகிய கந்த கடவுளின் கருவறையினை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் தமிழுக்கு சங்கம் கண்ட தலைவனாகிய சிவபெருமானின் அடுத்த அந்த சங்க தலைவனாக பொறுப்படுத்தவன் முருகப்பெருமான் அவனது அங்க அமைப்புகளெல்லாம் தமிழ் மொழியின் எழுத்து வடிவங்களாக அமைந்தவனாகவும் தமிழுக்கு கடவுளாக வழங்கக்கூடிய முருகப்பெருமான் என்றும் இளமையோடு இருப்பது போன்று எமது தாய்மொழியும் இளமையோடு இருக்க அவன் வழங்கிய வரம் இன்று நிஜமாகின்றது இங்கே நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற பெருமானது ஆரம்ப சிற்ப வடிவ நிலையை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இறைவன் கொடுத்த பெருவரத்தினாலே சிப்ப கலைஞர்கள் ஆறுமுக பெருமானது ஆரம்ப ஸ்படிம நிலையினை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இப்படியாக ஆரம்பித்து அழகிய பொற்கோலமாக ஆறுபடை முருகனும் சூழவர இருக்க வெம்பெருமானின் திருக்கோவில் கட்டுமானம் மிக சிறப்பாக இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இங்கே கண்டு கொண்டிருப்பது எம்பெருமானது திருமூர்த்தங்கள் எழுந்தருளி திருமூர்த்தங்களாக அமைகின்ற திருக்கோவிலை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு அருகாமையினிலே அன்னை சிவகாமியோடு கூடி இந்த உலகத்தினிலே ஐந்து தொழில்களையும் ஆற்றுகின்ற பரம்பொருளாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுள்ளும் மூச்சுக்காற்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தில்லை கூத்தனது பொற்சபையினது கோலம் இப்பொழுது இங்கே வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அமைவிடமானது எம்பெருமானது சிறப்பு பூஜைகள் இடம்பெறுகின்ற காலங்களிலே அவன் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற வசந்த மண்டப கட்டுமானம் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது பல அன்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு கட்டிடங்களையும் பொருட்படுத்திருக்கின்றார்கள் ஆயினும் இங்கே செய்ய வேண்டிய இன்னும் பல லட்சக்கணக்கான வேலைத்திட்டங்கள் இருக்கின்றது அன்பர்களே தமிழர்களே தமிழர்களுக்காக பூஜை செய்கின்ற முதலாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலின் அமைவிடத்தினை கண்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் எம்மோடு ஒத்து நின்று பெருமானின் திருக்கோவில் கட்டுமானங்கள் சிறப்பாக விரைந்து நிறைவடைய முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்று உள்ளன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருப்பது மாதொரு பாகனாகிய இறைவன் தனது இடப்பாகத்தினிலே அன்னையை உள்ளடக்கி உலக உயிர்களுக்கெல்லாம் இறைவன் தலைவனாகவும் உடலினுள் பெருமான் உயிராகவும் அந்த உயிரை தாங்குகின்ற உடலாக அன்னை விளங்குகின்றாள் எனவே இறைவனுக்கு சரி அருகாமையினிலே ஆணும் பெண்ணும் இணைந்து சமநிலையில் இருக்கின்ற திருக்கோவிலாக ஞானலிங்கப் பெருமானது திருக்கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருப்பது எல்லாம்பல்ல அன்னை ஞானாம்பியனது அருள்கரணினாலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அன்னையின் கருவறையை அன்பர்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது ஞானலிங்கப் பெருமானது திருக்கோவிலின் மேல்தளங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த மண்டபமானது இப்பொழுது ஞானலிங்கப் பெருமானது மேல்தள மண்டபத்தினை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்தினிலே எதிர்காலத்தில் பெருமானது திருக்குடமுழுக்கு நிறைவடைந்த பின்னர் எமது இளந்தமிழ் சமூகத்திற்கான சமய கல்வியினை வழங்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்தினை திருவருளால் ஒழுங்கு செய்திருக்கின்றோம் இந்த இடத்தில் இங்கே வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியினிலே இருக்கக்கூடிய மனக்குறைகளை கேட்டு அறியக்கூடிய ஆற்றுப்படுத்தும் மையமாகவும் இலவசமான பல ஆலோசனைகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய சாத்திர ரீதியான பல ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு மையமாகவும் இந்த மையத்தினை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் வேறு இடங்களிலிருந்து வந்து மக்கள் தமது துயரினை அடைந்திருக்கின்ற வேளையினிலே அவர்களுக்கான வேற்று வழிகளை காட்டி மக்களின் பணத்தினை பலர் விரியம் செய்கின்ற அந்த நிலையினை மாற்ற மக்களுக்கான சேவையாக அவர்களது குறிப்புகளிலே ஜாதகங்களிலே இருக்கக்கூடிய கிரகநிலை கோளாறுகளை நீக்குவதற்கான சிறப்பு ஆலோசனைகளையும் பூசை முறைகளையும் நேரடியாக அவர்களே செய்து நிறைவடையக்கூடிய வகைகளை ஏற்படுத்துகின்ற இடமாகவும் இந்த இடம் மாற்றம் கண்டு வருகின்றது இங்கே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கான பெண்களுக்கான உரிமைகள் மற்றும் மக்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அவற்றுக்கான சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்கான இடமாகவும் இந்த இடம் மாற்றம் கண்டு வருகின்றது திருக்கோவில்கள் வறுமனை பூசையோடு நின்றுவிடாமல் சமூகம் சார்ந்து சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு முன்னுதாரண நோக்கிற்காக எம்மோடு பல பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் இணைந்திருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இங்கே வருகின்ற மக்களுக்கான ஆலோசனைகளை அவர்கள் எந்த ஒரு பண எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழங்க இருக்கின்றார்கள் எமது மக்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகளை நீக்க அவர்களுக்கான பூசை வழிபாட்டு முறைகளை நேரடியாக வழங்க சிவஞான சித்திரபீட நிறுவனர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய ஜோகனையா அவர்களும் மற்றும் ஜோர் சுவாமிகளது திருவடியினிலே நீண்ட காலம் பயிற்சி பெற்றவருமாக விளங்கக்கூடிய ஐயா போன்ற பலர் பலர்மோடு இந்த பயணத்திலே இணைந்திருக்கின்றார்கள் இங்கே வருமனே இளைஞர்களால் மட்டுமீது வழிநடத்தப்படாமல் எமது பின்புலத்திலே பல அருளாளர்களும் ஈழத்து சித்தர்களும் பாரதத்தில் இருக்கின்ற பல அருளாளர்களும் எம்மோடு இணைந்து எமக்கு முழுமையான அருள் சக்தியினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது வழிகாட்டலிலும் இறைவனது நேரடியான வழிகாட்டலிலும் அன்பு சைவம் உலகெல்லாம் பரவுவதற்கான ஏற்பாடுகளை இறைவன் இப்பொழுது இங்கே ஆரம்பித்திருக்கின்றான் இதில் இணைந்து கொள்ள விரும்புகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கான பொதுவான இடமாக ஞாலிங்கேச்சர் திருக்கோவில் அமைகின்றது இது எந்த ஒரு தனிமதர்களுக்கும் உரிய சொத்து அனைத்து உலக உயிர்களுக்குமான சொத்தாக விளங்குகின்றது எனவே அன்பர்களே சிவஞான சித்தர் பீடம் என்கின்ற சித்தர்களுக்கான ஒரு திருக்கோவிலை கண்டு கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் ஞானாம்பிகை உடனுரைகின்ற ஞானலிங்க பெருமானது திருக்கோவிலிலே சித்தர்களுக்கான ஒரு பீடம் அமைக்கப்பெற்று ஈழத்து சித்தர்கள் அனைவரது திருவுருவங்களையும் தாங்குகின்ற திருக்கோவிலாகவும் ஈழத்துக்கும் அப்பாற்பட்டு அப்பாலும் அடிசார்ந்த அடியார்களாகிய பாரதத்தைச் சேர்ந்த என்னும் பல இடங்களைச் சேர்ந்த அருளாளர்களது திருவுருவங்களை உள்ளே தாங்குகின்ற திருக்கோவிலாகவும் இந்த சிவஞான சித்தர் பீடம் எழுந்தருளை நிற்கின்றது தமிழர்களுக்கு இறைவன் தந்த மாபெரும் சொத்துகளாக சித்த பெருமக்கள் விளங்குகின்றார்கள் தமது உயரிய ஞானத்தினாலும் பேரறிவு ஆற்றலினாலும் தமிழ் சமூகத்திலே உலகமெல்லாம் கண்டு வியக்கும்படியாக மருத்துவம் கல்வி கணிதம் போன்ற பல விடயங்களையும் சாத்திரம் போன்ற பல அரிய பொக்கிஷங்களையும் ஆகமம் போன்ற நுணுக்கங்களையும் பல கலைகளையும் இந்த உலகுக்கு தந்தவர்கள் சித்த பெருமக்கள் அப்படியாக பதினெட்டு சித்த கணங்களும் ஒன்று கூடி நவநாத சித்தர்களோடு ஈழத்து சித்தர்களும் இணைகின்ற கருவூலமாக சிவஞான சித்தர் பீடம் ஞானாம்பிகை உடனுரைகின்ற ஞானலிங்க பெருமானது திருக்கோவிலே இடம் பிடிக்கின்றது சித்தர்கள் காட்டிய நல்வழியாகிய சமரச சன்மார்க்க நெறியினிலே அன்பு சைவம் உலகெங்கும் பெருக்கெடுத்து ஓடவும் பெருமான் முதல்வனாகிய முக்கன் முதல்வன் கருவறையில் எழுந்து அருள்பாலித்த வேளை தமிழர்கள் சேரனாகவும் சோழனாகவும் பாண்டியனாகவும் அரசாட்சி கோலோத்தி நின்றார்கள் என்று மூலப்பொருளாகிய முதல்வனாகிய முக்கன் முதல்வனை நாங்கள் மறந்து அவனை பரிவார தெய்வம் ஆக்கினோமோ அன்று தமிழர்களுக்கான ஆதாரங்கள் எல்லாம் நிலை குலைந்தது தமிழர்கள் தமது தாயகத்தை இழந்தார்கள் இன்று உலகெல்லாம் ஏதிலிகளாக பல நாடுகளிலும் தஞ்சம் பூந்திருக்கின்ற இந்த நிலை மாறி ஒட்டுமொத்த தமிழினமும் முக்கன் முதலனாகிய பெருமானை தலைவனாக தமது நெஞ்சு நிலை வலித்து நின்று கருவறையில் சிவம் அலங்கரிக்கின்ற பொழுது எமுக்கான விடியலும் மிக விரைவாக எம்மை தேடி தேடிவருமென்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற கூடம் ஞானாம்பிகை உடனுரைகின்ற ஞானலிங்க பெருமானது திருக்கோவிலானது எதிர்காலத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுகின்றார்களோ தாங்கள் வாழுகின்ற இடங்களிலே லக்கன் முதல்வன் கருவறையில் அரங்கேற நிச்சயமாக எமக்கான ஒரு விடிவினை இறைவன் வழங்குவான் எமது தாய் தமிழ் மொழிக்கு தலைவனாகிய தமிழுக்கு சங்கம் கண்ட இறைவனை வணங்குவதற்கு எமது மொழிக்கு முழுமையான உரிமை உண்டு தமிழர்களுக்கு முழுமையான உரிமை உண்டு எமது தாயோடு நாம் உரையாடிய உறவாடிய அந்த மொழியினிலே எம்மோடு எம்முள் கலந்து நிற்கின்ற இறைவனோடு உரையாட அவனோடு இணைந்து நிற்க எமது மொழி பாலமாக அமைகின்றது எனவே அன்பர்களே உலகில் நீங்கள் எந்த மூலையில் வாழ்ந்த போதிலும் உங்களது இளந்தமிழ் சமூகத்திற்கு உங்களது தாய்மொழியாகிய தமிழ் மொழியை தாராளமாக வழங்குங்கள் அதனூடாக அவர்கள் முழுமை பெறுவார்கள் நாங்கள் இந்த உலகத்திலிருந்து சென்ற பின்னர் கூட எமது அடுத்த சந்ததி ஒருவரோடு ஒருவர் ஒட்டி உறவாட உரையாட அவர்கள் இணைந்திருக்க எமது தாய்மொழி மிகவும் ஒரு பெரும் பாலமாக காலத்தின் தேவையாக அமைந்து நிற்கும் அந்த வகையில் இந்த உலக அரங்கிலே பல சைவத்தமிழ் அமைப்புகளும் கல்வி நிறுவனங்களும் அடுத்த இளம் சமூகத்துக்கான தமிழ் கல்வியினை போதிப்பதனிலே பெரும் அக்கறையோடும் உறுதியோடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாளிங்க பெருமானது திருக்கோவில் ஸ்விஸ்வால் தமிழ் மக்களை ஒவ்வொரு இடத்திலும் அவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற இருபத்தி ரெண்டுக்கும் அதிகமான சைவத்தமிழ் திருக்கோவில் அன்பர்கள் அனைவரும் மென்மேலும் தமது குடும்பங்களோடும் சொந்தங்களோடும் இந்த உறவுகளோடும் நீண்ட நடிக ஆயுளோடு பெருவாழ்வு வாழ வேண்டும் உலகில் தமிழ் உய்ய சைவம் உய்ய எந்த அமைப்புகளெல்லாம் முனைகின்றதோ அத்தனை அமைப்புகளோடும் கூடம் இணைந்து பயணிக்க உங்களோடு ஒத்து நிற்க நாங்கள் ஒவ்வொரு கணமும் தயாராக இருக்கின்றோம் தமிழ் மக்கள் மத்தியிலே எமது சைவ தமிழ் பண்பாட்டு விழுமியங்களை எடுத்துச் செல்லுகின்ற எந்த அமைப்புகளாக இருந்தாலும் அத்தனை அமைப்புகளோடும் கரங்கோத்து உங்களோடு ஒன்றுபட்டு நிற்க நாங்கள் உறுதியாகவும் தயாராகவும் இருக்கின்றோம் எமது சமயத்துக்கென்று ஓர் கூரையினை நாங்கள் ஏற்படுத்துவோம் அந்த கூரையின் கீழே நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம் எமது இனத்தினது பண்பாட்டினது அடையாளங்களை காற்பதனிலே இதுவரை உழைத்து கொண்டிருக்கின்ற இன்னும் உழைக்கப் போகின்ற அன்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இருகரங் கூவித்து நன்றியினை செலுத்திக் கொள்வதோடு இறைவன் உங்கள் மீது தனது அளப்பெரும் கருணையினை பொழிவான் அதனூடாக நீங்கள் எல்லா உயிர்வ உயர்வுகளும் பெறுவீர்கள் கல்வியினை ஏழைகளுக்கு கொடுத்தவர்களாகிய நீங்களும் இங்கே புலம்பெயர்ந்து வந்தாலும் உங்களது கலைகளை குழந்தைகளுக்கு பயிற்றுவிருக்கின்ற ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் நமது சமூகத்தினை செதுக்குகின்ற சிப்பிகளாக எதிர்காலத்தினிலே நிச்சயமாக காலத்தால் மறக்காமல் போற்றப்படுவீர்கள் என்று கூறி இந்த சுவிஸ் நாட்டின் தலைநகரத்திலே அமைந்திருக்கின்ற நாரலிங்கப் பெருமானது திருக்கோவில் மிகச்சிறப்பாக விரைவாக திருப்பணிகள் நிறைவடைய பேரன்பு கொண்ட அன்பர்கள் அனைவரும் உங்களால் இயன்ற திருப்பணியினை வழங்கி எமது திருப்பணியினை நிறைவு செய்ய முன்வருமாறு உள்ளன்போடு வேண்டி விடைபெறுகின்றோம் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயமாம் வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுர வாயில் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே பூழியருகோன் வப்பொழித்த புகழியருகோன் அடி போற்றி கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி உளிமலி திருவாதபூர்தம் திருத்தாள்கள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க திருச்சம்பலம்